மண் எடுக்க அனுமதி. முதலமைச்சருக்கு மண்பாண்ட தொழிலாளர்கள் நன்றி. செங்கல் சூளை வைத்திருப்போர், மண்பாண்ட தொழிலாளர்கள் சுற்றுச்சூழல் துறை அனுமதியின்றி மண் எடுக்கலாம் என மண்பாண்ட தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று அரசாணையில் திருத்தம் செய்து மண் எடுப்பதில் விதிக்கப்பட்ட தடையை நீக்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து பேராவூரணியைச் சேர்ந்த தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் குழாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பழனிவேல் சங்கரன் தெரிவித்ததாவது, தமிழகத்தில் பல ஆண்டுகளாகவே மண்பாண்டங்கள் தயாரிக்க 6 குளங்களில் மண் எடுப்பதில் மண்பாண்ட தொழிலாளர்கள் பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்து வருகின்றனர். குற்றவாளிகளைப் போல ஊர் பொது இடங்களிலும் காவல் நிலையங்களிலும் நிறுத்தப்பட்டு பல்வேறு அவமானங்களை சந்தித்து வந்தனர். இதனையொட்டி எங்கள் மாநில தலைவர் சேம நாராயணன் வழிகாட்டுதலின்படி மாநிலம் முழுவதும் போராட்டங்களை நடத்தியும் கடந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு தாயுள்ளத்தோடு விதிகளுக்குட்பட்டு மண்பாண்ட தொழில் செங்கல் சூளை பணிகளுக்கு மண் எடுக்க அனுமதி வழங்கியுள்ளது. இதனை நம்பி பிழைப்பு நடத்தி வரும் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த 10,000 மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் சார்பில் நன்றியுடன் வரவேற்கின்றோம். மண்பாண்ட தொழிலாளர்கள் 12,000 பேருக்கு மழைக்கால நிவாரணம் ரூபாய் 5,000 வழங்கப்பட்டு வரும் நிலையில், விநாயகர் சிலை செய்யும் 3,000 தொழிலாளர்களுக்கு ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்பதையும் வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் நலவாரியத்தில் பதிவு செய்து விடுபட்டவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் மாவட்ட எல்லையில் தொழில் செய்து வரும் தொழிலாளர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகளை களையும் வகையில் மாவட்டம் விட்டு மாவட்டம் மண் எடுக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று இவ்வாறு தெரிவித்தார்.